இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நான் எப்போதுமே சொல்லுவேன், அதாவது கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட்டை விட ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்கிறார், சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையாகவே என்ன பாஸ்டர், தப்பான ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்குறீங்களே? தப்பான கேள்வி தப்பான நேரத்தில். உலகமே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி இருக்குது, இப்போ போய் சந்தோஷத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே. ஆனால் இந்த டைமில் நம்ம தியானிக்க வேண்டிய வசனம்தான் இது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை திருப்பி தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. சந்தோஷம், இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் காரா என்கிற வார்த்தையிலேருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. காரா என்கிற இந்த வார்த்தைக்கு அதனுடைய மூல பாஷையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், எல்லா நேரத்திலையும், அதாவது ஆச்சரியப்பட்டு சந்தோஷமாக இருப்பது, மிதமிஞ்சிய சந்தோஷம், அமைதியாய் சந்தோஷமாக இருப்பது. இப்படியெல்லாம் சில அர்த்தங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சந்தோஷம் என்கிற வார்த்தைக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். மிகவும் அதிகப்படியான சந்தோஷம். இது எதுக்குமே எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரியே என்ன பார்க்குறீங்களே, இது எதுக்குமே எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அதிகப்படியான சந்தோஷம்லாம் நான் இருந்ததில்லை, என்ன ஆச்சரியப்பட்டு சந்தோஷமாகலாம் நான் இருந்ததில்லை. நிச்சயமாக உங்களை தேவன் இன்றைக்கு சந்தோஷப்படுத்துவார். ஹாப்பியாக இருங்க தேவ சமூகத்துக்கு முன்பதாக. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, தனியாக உட்காந்துருப்பாங்க ஆனால் சிரிச்சுட்டே ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கிற, தனியாக உட்காந்து தலையாட்டிகிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்னடா யோகா தனியாக ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருக்கிறானே நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மையிலேயே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை, சந்தோஷமான நிகழ்வுகளை, நடந்த நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை நினச்சி நினச்சி, நான் இந்த வார்த்தையெல்லாம் பேச பேச சிலருக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, அப்படி எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே. நடக்கும், பயப்படாதீங்க, நடக்கும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்களே, நம்ம லைஃப்பில் இப்படி ஒன்றும் நடக்கலையே, நடக்கும். கர்த்தர் நிச்சயமான அந்த அன்யூன்யத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவாக அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதிகப்படியான சந்தோஷம். இந்த காரா என்கிற வார்த்தைக்கு அந்த மூல பாஷையினுடைய அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சந்தோஷமாக இருப்பது அல்லவா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரே மாதிரியான சந்தோஷமாக இருப்பது. அது யாருக்கு நடக்கும்னா, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். கைவேத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாத்திரமே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த சந்தோஷத்தை, இந்த மேன்மையை, இந்த மகிழ்ச்சியை ஆமென் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போதே தீர்க்கமான சில வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் ஆமென் அதிகப்படியான சந்தோஷங்களினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, ஆச்சரியப்படக்கூடிய சந்தோஷங்களினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் அமைதியாக ஆமென் நீங்கள் சில நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் போது, நடந்து முடிந்த சில சூழ்நிலைகள் உங்களை சந்தோஷப்படுத்துவதாக மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.